ஓம் அகத்தி சாயினும் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஊடகத்தில் நிறைய அறிந்தும் அறியாமலும் தவறுதலான சில தகவல்கள் பகிரப்பட்டு வருவதற்கு ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வந்து ஆன்மீக வழியில் சில கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஞானசக்தி ஊடகத்தில். இப்போ எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் அதில் ஞான விஷயம் என்பது சர்வசத்தியமாக இருக்கும். அதுபோல் ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அரிய வகை புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானினுடைய புகைப்படத்தை ஊடகத்தில் பதிவிட்டு அதை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அது ஒரு சின்ன விளக்கம். இப்போது நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், இந்த புகைப்படம் தான் வள்ளல் பெருமானினுடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரப்பட்டு வருது. ஆக்சுவலாக அது வள்ளலாரினுடைய புகைப்படம் இல்லை, வள்ளலாருக்கு ஒரு மாணவர் இருந்தார். அவருடைய பேர் காரணாம்பட்டு கந்தசாமி ஐயா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார், வள்ளலாரினுடைய மாணவருக்கு மாணவர். அவருடைய பேர் பொறையார் சிதம்பரம் சுவாமிகள். அப்படி அந்த பொறையார் சிதம்பரம் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறவரனுடைய புகைப்படத்தை தான் நாம் வள்ளலாரினுடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தில் தவறுதலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக்சுவலாக வள்ளலாரை வாழும் காலத்தில் புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு பல முயற்சிகள் செய்யப்பட்டது. அதில் சென்னையைச் சேர்ந்த மாசில்லாமணி அப்படின்னு சொல்கிற ஒரு புகைப்பட நிபுணரை அழைத்து வந்து வள்ளலாரை புகைப்படம் எடுக்க பல தடவை முயற்சி எடுத்தாங்க. அதில் தோல்வி தான் கண்டார்கள். அவரை புகைப்படம் எடுக்கும்போது வள்ளலாரினுடைய ஒளி தேகம் அதில் விழவில்லை. பார்க்கறதுக்கு புறக்கண்ணால் சூட்சும தேகம், ஸ்தூல தேகம், காரண தேகம், காரிய தேகம், மகா காரண தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பல தேகங்கள் இருக்கின்ற நிலையில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த தேகம் ஸ்தூல தேகத்தை புகைப்படம் எடுக்கலான்னு முயற்சிகள் செய்கின்ற பொழுது அதனுடைய உருவம் புகைப்பட கருவியில் விழலை. மாறாக அவர் அணிந்திருந்த ஆடைகள் மட்டும்தான் அந்த புகைப்படத்தில் விழுந்தது. மேலும் வள்ளலார் நடந்து செல்லுகின்ற பொழுது அவர் பாதம் தரையில் படாது. என்னங்க அது படாதா அப்படின்னாக்கா, ஒரு மயிர் இழை அளவு ஒரு கிளியரன்ஸ் கேப் இருந்துச்சுன்னா கூட அந்த மண் அங்கே படாத, அது காற்றில் அண்டவெளியில் ஆகாச வெளியில் மிதந்துட்டுருக்கிற ஒரு தன்மையை அது ஏற்படுத்தி தரும். அந்த அளவுக்கு நுணுக்கமாக யாருக்கும் தெரியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அற்புதங்கள் அதிசயங்கள் வெளியே காட்டாமல் மறைத்து வாழ்ந்த ஒரு ஞானி. அவருடைய நிழல் பூமியில் விழாது. அவர் ஆக்சுவலாக இப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் வரைந்து இன்றளவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றது அவருடைய உண்மையான உருவம் அல்ல, ஓவியத்தை தான் நாம் பின்பற்றிக்கிட்டு வரோம். என்னங்க இது, ஒளி தேகம் பெற்றவர்களினுடைய நிழல் பூமியில் விழாதா அப்படின்னாக்கா, விழாது. அதுக்கு சாட்சி சொன்னாதான் அறிவில் தெளிவு பெற்ற விஞ்ஞானிகள், அதாவது நான் ஒரு சயின்டிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கணும். கண்ணில் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டா தான் ஏற்றுப்பாங்க. அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடிலன்னா கூட ஏதாவது ஒரு விதண்டாவாதம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒளி தேகம் வந்து எப்படி நிழல் விழாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். அதாவது ஒரு வத்துக்குச்சியை கிழித்து நம்ம வைக்கிறோம், ஒரு விளக்குக்கு எதிரில் நம்ம அதை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறோம், நம்ம கையினுடைய நிழல் விழுது, வத்துக்குச்சி மரத்தால் ஆன அந்த குச்சியினுடைய நிழல் விழுது, ஆனால் அந்த குச்சியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த தீபத்தினுடைய நிழல் விழவில்லை. அப்போது ஒளி தேகம் அடைஞ்ச வள்ளல் பெருமானினுடைய நிழல் எப்படி பூமியில் விழும்? அது ஒளியே நம்ம கண்ணில் பார்க்குறோம், வத்துக்குச்சி கிழிக்கிறோம், எரியுது, ஆனால் அதனுடைய நிழல் பூமியில் விழலை, செவத்தில் விழல. அதுபோல தான் வள்ளலாரினுடைய தேகத்தை நம்ம கண்ணால் பார்த்தால் கூட அவருடைய உடம்பினுடைய நிழல் விழலை. ஏன்னாக்கா அவர் ஒளி தேகம் பெற்றார்ன்றதுக்கு இதுதான் சாட்சி. இதுதான் விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு
ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சிக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ. ஞானசக்தி ஊடகம் ஞானத்தை தெல்ல தெளிவாக விஞ்ஞானத்தோடு இணைந்து பயணம் செய்து ஒப்பிட்டு சாட்சிப்பட எடுத்துரைக்கக்கூடியது. இதிலையும் இங்கே வந்துட்டாரா விஞ்ஞானி, விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அதி மேதாவிகள் தயவு செய்து ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து கொடுக்காதீங்க. எங்கள் பாதை, நாங்கள் உணர்ந்த பாதை அப்படின்னாக்கா அதில் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அருளாளர்கள் குழுமம் இருக்குது, அதில் நாங்கள் சேர்ந்து பயணம் செய்துக்கிட்டு இருக்கோம். இறை மீதும் ஞானியர் மீதும் பற்றுதல் இல்லாத எவரும் இது உள்ளே வராதிங்க. ஞானசக்தி ஊடகத்தை தயவு செய்து டச் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அருள் வழியில் தொடர்பு கொண்டோர்கள் மட்டும் இதில் உள்நுழைந்து ஆழ்ந்து சிந்தித்து அறிந்து புரிந்து தெளிந்து பிறரையும் தெளிவிக்க இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள். வெல்க ஞானம், வெல்க ஞானம், ஜோதியே சிவம், ஜோதியே சிவம். நான் உங்கள் விஜயகுமார். நன்றி. ஓம் அகத்தி சாயநமா.